அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூன் 28ஆம் தேதி வந்து வரப்போகுது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் குரூப் டூ டூ ஏக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்டுக்கு, அதாவது பிகினர் அல்லது ஃப்ரெஷராக இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு எந்த புத்தகத்தை வந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். ஸோ அதற்கான ஒரு வீடியோ தான் அது. ஸோ நம்ம அகாடமியிலேருந்து நமக்கு ரெண்டு டைப்பான புத்தகம் வந்து போட்டிருக்காங்க. ஒன்று வந்து எஸ்சிஆர்டி, இன்னொன்று ஏ3 அப்படிங்கிற ரெண்டு டைப் புக் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எஸ்சிஆர்டி புக்கை பொறுத்த பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சிக்கு பெரும்பாலான கேள்விகள் வந்து நமக்கு வந்து பள்ளி பாட புத்தகம், அதாவது ஸ்கூல் புக்கில் இருந்து உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிலபஸையும் தாண்டி படிக்கக்கூடாது, ஸ்கூல் புக்கையும் படிக்கணும் அப்படிங்கிற நீங்கள் எதிர்பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஸ்கூல் புக்கில் சிலபஸ் வைஸாக ஸ்கூல் புக்கில் எல்லாத்தையும் 6 to 12 வரைக்கும் கூடிய எல்லா பாடத்தையும் ஒவ்வொரு சிலபஸ் வைஸாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தொகுக்கப்பட்டது அந்த எஸ்சிஆர்டி புக்கு. ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து 4 புத்தகங்கள் இருக்கும். தமிழ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. குரூப் டூ டூ ஏல ஜென்ரல் தமிழ் அப்படி இல்லைன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்கள் அந்த சப்ஜெக்டை நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சூஸ் பண்ணதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து அந்த லாங்குவேஜ் வந்து படிக்க போகிறீங்க. ஸோ இருக்கிறதுலே லாங்குவேஜ் பார்ட்டு தான் இதுக்கான ஒரு மெயினான, பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெயினான ஒரு சப்ஜெக்ட் வந்து லாங்குவேஜ் தான். அதனால் நீங்கள் லாங்குவேஜில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எளிமையாக நீங்கள் வந்து தெரிச்சு பெறலாம். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 4 எஸ்சிஆர்டி புக் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து தமிழுக்கு, இதே மாதிரி நமக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் போட்டிருப்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரே ஒரு புக்கில் ஏபிசி மூணுமே கவர் ஆகிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கான எஸ்சிஆர்டி புக்கு. ஸோ இதே மாதிரி தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ3 சைஸில் உங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட் புக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஏ3 புக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இன்ஸ்டியூட் ப்ரிப்பேர் பண்ண புக்கு. இதில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு தொகுத்து கொண்டு வந்திருப்பாங்க. ரெண்டாவது, இது வரைக்கும் டிஎன்பிசி கேட்ட எல்லா கேள்விகளையும் அந்த கேள்விகளை உங்களுக்கு படிக்கிற வசதிக்கு ஏற்றாப்புல இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. மூணாவது, உங்களுடைய கொஷின் எந்த வகையில் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்க. இதே ஜிஎஸ்ஆர் பட்சத்தில் கரண்ட் அஃபேரையும் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த மூணு புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏ3 சைஸில் இருக்கும். இது தமிழ் படித்து நீங்கள் தமிழில் 100க்கு உங்களுடைய நல்ல ஒரு ஸ்கோர் வாங்குறதுக்கு ஏற்ற புக்கு. இந்த புக்கு தான் உங்களுக்கு ஏ3 சைஸில் இருக்கக்கூடிய புக்கு. இதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கும் பார்ட் ஏபிசி அப்படிங்கிற மாதிரி இந்த மூணு புக்கும் போட்டிருப்பாங்க. இதுவும் சேம் தமிழ் மாதிரி இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு ஏற்றாப்புல இது வந்து போட்ட புக்கு. அடுத்து, ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் பார்ட் முடிச்சிங்க. ரெண்டாவது உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. 25 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மேக்ஸில் 25 கொஸ்டின் வாங்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதற்கு நம்ம அகாடமியில் ரெண்டு புக் வந்து போட்டிருக்காங்க. ஒன்று வந்து மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி சின்ன ஒரு புக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டி, அதாவது எஸ்சிஆர்டினா நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 6 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புக்கிலேருந்து எதெல்லாம் சிலபஸில் கவர் ஆகுது, ஸோ எதெல்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனோட இந்த புக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் இந்த புக்கு ப்ரிப்பேர் சரி, மெண்டல் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒவ்வொரு சிலபஸ் வைரா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு புக்கும் மேக்ஸுக்கு. அடுத்து ஜிஎஸ்ஐ பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பைலிங்குவலாக தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஏ3 புக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட் உள்ளே வந்துடும், இதுவரை கேட்ட கொஸ்டின்ஸோடைய கண்டென்ட் உள்ளே வந்துடும், அப்புறம் ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர் ரிலவெண்டான நியூஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ இதை மட்டும் படித்தாலும் நீங்கள் ஜிஎஸ்ல மேக்ஸிமம் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஸோ அதனால் இந்த புக், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதெல்லாம் சயின்ஸ் பார்ட்டு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு, தமிழ் சமூகம், தமிழ் சமூகம் மட்டும் உங்களுக்கு ரெண்டு புக்காக இருக்கும். தமிழ் தனியாக இருக்கும், இங்கிலீஷ் புக் தனியாக இருக்கும். அடுத்து வந்து டெவலப்மெண்ட் அட்மின் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இது எல்லாமே ஜிஎஸ் பார்ட்டில் வந்து கவர் ஆயிரும். இது போக நடப்புகளுக்கு வந்து மேகசின் அப்படிங்கிற மாதிரி மந்த்லி மந்த்லி வந்து நம்ம அகாடமியில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் லாங்குவேஜுக்கு எஸ்சிஆர்டி புக்கு இருக்குது, ஏ3 புக்கு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸுக்கு எஸ்சிஆர்டி புக்கு மென்டாலிட்டி புக்கு இருக்குது. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு தனித்தனியாக இருக்குது. இது வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒவ்வொரு புக்லேயுமே பைலிங்குவலாக இருக்கும். சப்போஸ் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறப்ப புரியலைன்னா தமிழ் ரீட் பண்ணிக்கலாம், தமிழில் புரியலைனா இங்கிலீஷ் ரீட் பண்ணுற மாதிரி இந்த புக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமியில் அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட், சப்போஸ் நீங்கள் குரூப் டூ டூ ஏக்கு அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏ3 தமிழ் அப்புறம் ஏ3 ஜிஎஸ் இந்த புக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன்லேயே ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதாவது இந்த புக்கு ஃபுல்லாகவே வந்துடும். அதுபோக உங்களுக்கு மேக்ஸில் இந்த புக்கு வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழாக இருக்கும் பட்சத்தில் ஏ3யில் இருக்கக்கூடிய இந்த மூணு புக்கு வரும். இங்கிலீஷாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏ3யில் இருக்கக்கூடிய இந்த மூணு புக்கு வரும். எஸ்சிஆர்டி புக்கும் நீங்கள் தனியாக பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் நான் அட்மிஷன் போடலை, நான் வீட்டிலேருந்தே படிக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு ரெஃபரன்ஸ்க்கு புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த
ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் வழியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுக்கு புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அல்லது நம்மளுடைய அகாடமி இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்களில் நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் கொரியர்லேயே ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு அதுக்கான எந்தவித தபால் கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க. புக்கு என்ன காஸ்ட்டோ அது மட்டும் வசூலிச்சுட்டு உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொரியர் அனுப்பிடுவாங்க. ஸோ என்ன புக்கு அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பிரகாரம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இப்போ இருந்தே ஷெடியூல் போட்டு படித்தாலே போதும், நீங்கள் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறதுக்கு நிச்சயம் தான். அதனால் ஸோ ஜூன் 28 ஆரம்பிக்கிற அந்த எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிலிமினரி வந்து ஒன்லி ஃபார் எலிஜிபிள் தான். அதுக்கு அடுத்தபடியாக நமக்கு மெயின்ஸ் இருக்குது, குரூப் 2 தனி மெயின்ஸு, குரூப் 2A தனி மெயின்ஸு. ஸோ அந்த குரூப் 2A-க்கான வகுப்புகள் நம்ம அகாடமியில் வர 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எதர் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை பிசிஎம் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கணும், சுரேஷ் பாடசாலை வழியாக படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜூன் 30 சுரேஷ் பாடசாலையிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த வகுப்புகள் மற்றும் புத்தகத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுறதுக்கு வாழ்த்துக்கள்.